10 நிறை மாத கர்ப்பிணி பெண்களை அவங்க உடம்புல கரண்ட் செலுத்தி கொண்டுட்டாங்க. 10 கொசு அடித்தேன், அதைத்தான் இப்படி சொன்னேன். ஆனால் இது எவ்வளோ அபத்தமாக இருக்குல்ல. இந்த தம்பி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இவர் இப்போ நான் எந்த அளவுக்கு ஒரு அபத்தத்தை சொன்னோ அதைத்தான் பண்ணிகிட்ருக்கார். எல்லா கொசுவும் நம்மளை கிடைக்காது, பெண் கொசுக்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா முட்டையிடுறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதுக்கு பத்தாது. அதனால் நம்மளுடைய ரத்தத்தை குடித்து அதிலிருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண் கொசுக்கள் மட்டும்தான் நம்மளை கிடைக்கும். இதை 10 கர்ப்பிணி பெண்களை நான் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொண்டுட்டேன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்குது. அதை தான் தம்பி செஞ்சிட்ருக்காப்புல. இவர் இந்த பக்கம் சிம்பத்தி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாப்புல, அதிலிருந்து ரைஸ் ஆகிற கொஷனுக்கு இந்த பக்கம் அண்ணன் முட்டு கொடுத்துட்டே இருப்பார். இவரையும் உங்களுக்கு தெரியும்ல, அரவிந்த். இவங்க ரெண்டு பேருமே வேகனிசம்ங்கிற கொள்கையை பரப்பக்கூடியவங்க. சரி, வேகனிசம்னா என்ன? அனிமல்ஸை வதை செய்யாதீங்க, இன்னொரு உயிரை வதை செஞ்சு நீங்கள் சாப்பிடவோ வேறு அதனுடைய பொருட்களை பயன்படுத்தவோ செய்யாதீங்க, அப்படிங்கிறது தான் வேகனிசம்னு இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. சரா தம்பி, அப்படி நாங்கள் என்ன தான் வதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், கோழியை கொன்று அதனுடைய கறி நீங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு தானே பால் கறக்குது, அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. எந்த உயிரையுமே நீங்கள் தொடாதீங்க, உயிர் வதை இல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி தம்பி, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? செடி கூடி தானே சாப்பிட்றீங்க, அதுக்கும் தானே உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு உயிர் இருக்குது ஆனால் அதுக்கு உணர்வு இல்லை, அதுக்கு வழி தெரியாது, அதெல்லாம் இன்சென்டியன்ட் அப்படின்னு சொல்கிறார். கண்ணு தெரியாத ஒருத்தர், காது கேட்காத ஒருத்தர், கால் நடக்க முடியாத ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்தோம்? ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளால் முடியாததை அவங்க செஞ்சு காமிப்பாங்க. நம்ம கண்ணால் பார்த்து இத்தனை ரூபாய் நோட்டுன்னு தெரிஞ்சுக்குவோம், அவங்க கையால் தடவி அது இத்தனை ரூபாய் நோட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளால் கையால் தடவி அது இத்தனை ரூபாய் நோட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம கண்ணால் பார்த்து நிறையா கவனிக்காமல் விட்ட விஷயத்த கூட அவங்க கவனிச்சிருப்பாங்க. யார் என்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, இந்த பெர்ஃப்யூம் போட்டுட்டு யார் வந்து போயிருப்பாங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம அவங்கள மாற்றுத்திறனாளின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய உணரும் திறனிலிருந்து அவங்களுடைய உணரும் திறன் வேறுபடுதே தவிர அவங்களுக்கு இல்லாமலே போகலை. இதே தான் செடிகளுக்கும் அப்ளிகபிள். செடிக்கு உணர்வே இல்லை அப்படின்றாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. 3 கிளாஸில் இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு இருட்டான ரூமில் ஒரு செடியை வச்சுட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த பக்கமாக ஒரு சன்லைட் வரும். அந்த சன்லைட்டை நோக்கி இந்த செடி வளர்ந்து போகுங்கிறத நம்ம சயின்டிஃபிக்கலாகவே பார்த்துருக்கோம். தண்ணியே இல்லாத ஒரு காட்டில் ஒரு மரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மரத்தோட வேரை தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த வேர் தண்ணி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ட்ராவல் பண்ணியிருக்கும். உங்களால் பூமிக்கடியில் எங்கே தண்ணி ஓடுதுன்னு சொல்லிட முடியுமா? ஆனால் மரங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அதனுடைய உணரும் திறன் வேறு, அதனுடைய உணர்வுகள் வேறு மாதிரி இருக்குது, இல்லாமலே இல்லை. ஒரு செடியினால் எந்த பக்கமாக சன்லைட் அடிக்குது அந்த பக்கமாக நோக்கி நம்ம வளரணும்னு உணர முடியும். ஒரு மரத்தினால் எந்த பக்கமாக தண்ணி ஓடிட்டு இருக்குது அந்த பக்கமாக நம்ம வேரை செலுத்தணும்னு உணர முடியும். மரங்களுடைய வேர் தண்ணீரை நோக்கி போகுதுன்னு சொன்னேன்ல, இதை வந்து 2015 ஒரு ரிசர்ச்சில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் தண்ணியே ஓடலை, தண்ணி ஓடுற மாதிரி ஒரு சலசலப்பான சவுண்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுருக்காங்க. மரத்தினுடைய வேர் அதை நோக்கி போயிருக்கு. அப்போது தண்ணியினுடைய சத்தத்தை இந்த செடிகள் நிச்சயமாக உணருது. நாம் கேட்குற மாதிரி காதால் கேட்கணும்னு கிடையாது, அதுக்கு வேறு விதமான சென்சஸ் இருக்குது. இந்த ரிசர்ச்சையை ஃபாலோ பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் மிசோரியில் ஹைடி ஆப்பிள்ன்றவங்க இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 செடி வைக்கிறாங்க, ஒரு செடியை இன்செக்ட்ஸை விட்டு கடிக்க வைக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி என்ன பண்ணியிருக்குன்னா தன்னை தற்காத்திருக்கு. எப்படி தற்காத்திருக்குன்னா தன்னுடைய உடலில் கெமிக்கலை சுரக்க செஞ்சு அந்த வாசம் அந்த பூச்சிகளுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சுருக்கு. ரொம்ப நாளாக நம்ம அரவிந்தனை இந்த உருட்டை உருட்டிகிட்டே இருந்தார். அனிமல்ஸுக்கு பிரெயின் இருக்குது, அதுக்கு நர்வ் ரிசெப்டர்ஸ் இருக்குது, அதனால் அனிமல்ஸ்னால பெயினை ஃபீல் பண்ண முடியும், பிளான்ட்ஸ்னால பெயினை ஃபீலே பண்ண முடியாது அப்படின்னு உருட்டிகிட்டு இருந்தார். டெல் அவிவ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த லில்லாச் ஹேடனி அப்படிங்கிறவங்க இதை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பிளான்ஸுடைய உடல் அதனுடைய பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அதை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆட்படுத்தும் போது அது வேதனையை ஃபீல் பண்ணுதாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க்குமே கொடுக்குறேன். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு செடியும் அதை கட் பண்ணும் போதோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணும் போதோ கதறுது. செடிகள் கத்தும் போது அது அல்ட்ராசானிக் சவுண்டாக தான் வெளிப்படுது. அதனுடைய அளவீடு 20 100 kHz வரைக்கும் இருக்கும். இந்த ஃப்ரீக்குவென்சியை நம்மளால கேட்க முடியாது, அனிமல்ஸ் கேட்கலாம். அல்ட்ராசானிக் டிவைஸஸும் வச்சு இந்த கதறல்களை ரெக்கார்டும் பண்ணி நமக்கு காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக போய் அதனுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வரும். ஆனாலுமே உடச்செறிஞ்சிட்டாங்க. பிளான்ஸ்னால கதற முடியும், அழுக முடியும், கேட்க முடியும், உணர முடியும். கொஞ்ச நாள் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பூச்சியை வச்சு கடிக்க வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதை கட் பண்ணி அதை கதற வச்சு பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்குமே அதனுடைய ரெஸ்பான்ஸு கதறலாக தான் இருந்துச்சு. அதே அந்த செடியை அன்பாக பார்த்து அதுக்கு தண்ணி ஊற்றும் போது அது நன்றி உணர்வை ஃபீல் பண்ணுற மாதிரியான சவுண்டை எமிட் பண்ணுச்சு. டெல் அவிவ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இதை நிரூபிச்சிருக்காங்க. முட்டைலாம் கொடுக்கக்கூடாது. சூரியகாந்தி பூ இருக்குல்ல, காலையில் சூரியன் உதிக்கும் போது சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும், சாயங்காலம் அது செட் ஆகும் போது சூரியனை பார்த்த மாதிரி இந்த பக்கமாக திரும்பி இருக்கும். எப்படிங்க இந்த செடிக்கு உணர்வு இல்லைன்னு சொல்கிறீங்க? சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிட்றீங்கல்ல, இது சூரியனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திசையை திருப்புதுன்னு சொன்னால்
எப்படி இது உணர்வு இல்லைன்னு சொல்கிறீங்க? ஸோ வேகன்ஸ் இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குன்னா, பிளான்ஸ் இதுக்கப்புறம் வேகன் ஃபுட்டாக இருக்குமா இல்லை வேகன் ஃபுட்டிலிருந்து நீக்கப்படுமா, இதை சொல்லணும். முதல் உருட்டு உடைக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்வளோ நாளாக நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க எல்லாம் செடி குடிகள் எல்லாமே, அப்போ செடிகளை தவிர வேறு எதையுமே நீங்கள் வதை செய்யலையான்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வதை செஞ்சீங்க. ஒரு கோழி பண்ணையில் ஆயிரக்கணக்கான கோழிகளை வளர்த்துவாங்க, அதை எல்லாத்தையுமே அறுத்து சாப்பிட்றது எவ்வளோ வதை அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்காக தான் கொஞ்சமாவது விவசாயம் பண்ணி பார்க்கணும். ஒரு விவசாய நிலம் கிரியேட் பண்ணும்போது எத்தனை உயிர்கள் கொல்லப்படுது தெரியுமா? ஒரு விவசாய நிலத்தில் ப்ளோவ் பண்ணுறோம்ல, அப்போது மண்புழுக்கள் உள்ளே இருக்கும், அதெல்லாம் நசுங்கி சாகும். ஒரு இடத்த விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றும்போது நிறைய பூச்சிகளை கொல்ல வேண்டியது வரும். அரவிந்த் உடனே ஒன்று சொல்லுவார், அதெல்லாம் தப்பிச்சு போய்க்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குல்லன்ட்டு. அது அதோடய இடத்துல தான் இருக்குது, தப்பிச்சு எங்கே போகும்? எந்த விவசாய நிலம் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே எலி வரும், எலிக்கு விஷம் வச்சு தான் நம்ம கொள்ளுவோம். இது அரவிந்த் எப்படி தெரியுமா அழகாக டிஃபைன் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு உயிரினத்தை வளர்த்தி கொள்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது தான். ஏன் அப்படின்னா, அது தப்பிச்சு போகணும்னு நினச்சா தப்பிச்சு போயிடுமா, எங்கே போகும் எலி? திரும்ப திரும்ப அங்கே தான் வரும். சரி, எலி மட்டும்தான் சாகுதான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பூச்சிகள் எந்த கிராப்புக்குமே வருங்க. அதில் சைவ பூச்சின்னு ஒன்று இருக்குது, அசைவ பூச்சின்னு ஒன்று இருக்குது. இந்த சைவ பூச்சி பயிரை சாப்பிடும், அந்த பூச்சியை அசைவ பூச்சி சாப்பிடும். இது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி. இன்றைக்கி உங்கள் பயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த ரெண்டு பூச்சியுமே மருந்து அடித்து கொள்ளணும். இது எப்படியா ஆக்சிடெண்ட் ஆகும்? இதுக்கு அரவிந்த் அழகாக ஒரு முட்டு கொடுத்துருப்பார், இந்த பூச்சிகள்னாலேயெல்லாம் ஓடிட முடியும், அதனால் இதெல்லாம் ஆக்சிடென்டல் டெத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாயை யாராவது இடிச்சிட்டாங்கன்னா அது எப்படி ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி மருந்து அடிக்கும்போது இந்த பூச்சியெல்லாம் குறுக்கால் வந்துடுது, அதனால் இது ஆக்சிடென்ட்டு, இதை நம்ம வந்து ஒரு குற்றமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். உங்களுக்காக கிராப் ஒன்று தயாரிக்கும் போது அந்த விவசாய நிலத்தில் வரக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே மருந்து அடித்து கொள்வது மாஸ் மர்டர். அது வந்து ஆக்சிடென்ட் இல்லை, மாஸ் மர்டர். நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு காலநிலை தங்கியிருக்கிறோம், அங்கே ஏரோப்ளைனில் வந்து ஃபுல்லாக கெமிக்கலை தூவிட்டு நம்மளை மூச்சடைச்சு சாக வச்சா எப்படி? அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் விவசாயத்தில் நடக்குது இன்றைக்கி. நீங்கள் நியாயமாக உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்தால், அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் எதை எதிர்க்கணும்? நான்வெஜ் சாப்பிட்றவங்களை எதிர்க்கக்கூடாது, கெமிக்கல் அடிக்கலாம் பார்த்தீங்களா, இதைத்தான் நீங்கள் எதிர்க்கணும். ஏன்னா மாமிசம் இன்னொருத்தன் தட்டில் இருக்குது, அவன் தட்டை ஏன் போய் எட்டி பார்க்குறீங்க? உங்களுடைய தட்டிலேயே 1008 விதை இருக்குது, அதை முதல்ல பாருங்கள். காலிஃப்ளவர் வேகனாக நான் வேகனாங்க, அதுக்குள்ளார எவ்வளவோ புழு இருக்கே, அதையெல்லாம் நீங்கள் கொள்றது இல்லையா? சரி, உணவில் மட்டுமே ஏன் நிற்கிறீங்க? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் கடலில் கலக்குதுல்ல, அதுலேயுமே மாஸ் மர்டர் தான் இருக்குது. நீங்கள் வேகன் ஃபுட்டுக்கு ஆட் கொடுக்குறீங்கல்ல, அந்த வேகன் ஃபுட் எல்லாமே அந்த பிளாஸ்டிக்கில் தான் வருது. இந்த பிளாஸ்டிக் கடல்ல கலக்குது, இதை கடல்வாழ் பறவைகள் சாப்பிடுது. அந்த பறவைகள் வயிற்றில் இந்த பிளாஸ்டிக் மூடிகள் அடைச்சு ஒரு தீவில் போய் கொத்து கொத்தா சாகுது. இதுவும் தான் வதை. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோயா மில்க்னுடைய பாட்டிலோட மூடியில் இவ்வளவு வதை இருக்கு. அப்போ நீங்கள் எதை எதிர்க்கணும்? பிளாஸ்டிக்கை எதிர்க்கணும். நீங்கள் அசலாக இயற்கைக்கு எதிரானவர்களாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேகனிசத்துக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க, ரசாயனம் அடித்து தயாரிக்கப்படக்கூடிய உங்களுடைய பயிர்களுக்கு எதிராக நிற்பீங்க, பிளாஸ்டிக்குக்கு எதிராக நிற்பீங்க. ஏன்னா அதில் தான் அதிகமான உயிர்கள் கொல்லப்படுது. நீங்கள் மனித இனத்திற்கு எதிரானவர்கள். ஏன்னா நீங்கள் லேப் ஃபுட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க, லேப்லேருந்து தயாரித்து வரக்கூடிய பாலை பயன்படுத்த சொல்லி சொல்கிறீங்க, கறிக்கு பதிலாக லேப்லேருந்து தயாரித்து வரக்கூடிய உணவுகளை கறியாக பயன்படுத்த சொல்கிறீங்க, ஃபேக் மீட் அதை தான் பயன்படுத்த சொல்கிறீங்க. கொஞ்சம் நஞ்சம் மக்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரமே கார்ப்பரேட் கைக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மனித இனத்திற்கு அகெயின்ஸ்டானவங்க. ஆனால் நீங்கள் எந்த போர்வையில் இருக்கீங்கன்னு சொன்னால், விலங்குகள் மேலே அன்பு காட்டக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருந்துட்டு இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. உங்களுடைய தோலை உரித்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் போடுறோம். நமக்கு எல்லாத்துக்குமே பில்கேட்ஸ் தெரியும்ல, கம்ப்யூட்டர் ஜீனியஸ் தானே அந்த ஆள், எதுக்காக விவசாயம் பண்ணார்? அவருடைய ஃபார்மை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ஃபார்மில் மனிதர்களே அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். அப்போது விவசாயத்தை கம்ப்யூட்டர் செய்து, சாதாரணமாக கொஞ்சோண்டு இடம்லாம் வாங்கி அந்தாலும் விவசாயம் பண்ணலை, பல ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. கம்ப்யூட்டர் ஜீனியஸ்க்கு எதுக்கு விவசாயம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியாண்டுன்னு ஒரு கம்பெனிக்கு டொனேட் பண்ணார். அந்த பியாண்டுங்கிற கம்பெனி வேகன் மீட் விற்கிறவங்க. வளர்ந்த நாடுகள் எல்லாமே இந்த ஃபேக் மீட்டுக்கு மாறணும்னு சொல்லி ஓப்பனாக அறிக்கை விடுறான். பில்கேட்ஸ் எதுக்கு இதுக்கு குரல் கொடுக்கணும்? பில்கேட்ஸ் விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஃபேக் மீட்டுன்னு ஒன்று தயாரிச்சாங்கல்ல, அதனுடைய இன்க்ரீடியன்ஸாகவே இருக்குது. இப்போது மீட்டை ஒழிக்கணும், மாட்டிலிருந்து வர பாலில் வதை இருக்குதுன்னு சொல்லி அந்த பாலை தடை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் மாடே இல்லாமல் போயிடும். நம்மளுடைய நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தில் உரம் இருக்குது, மண்ணுடைய வளம் இருக்குது, அதுவும் இல்லாமல் போயிடும். இப்போ யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வச்சு விவசாயம் பண்ணிருக்கான்ல அவனுக்கு தான் லாபம். கடைசி பட்சமாக மக்கள் கையில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பு, இதெல்லாம் தான் மக்களுடைய கையில் பொருளாதாரமாக இருக்குது. உங்களுக்கு விவசாயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு சொன்னால், ஒரே ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு நீங்களே விவசாயம் பண்ணி சாப்பிட்டு வயிற்று கழுவிக்கலாம்.
ஒவ்வொரு மனிதனும் ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது. விவசாயங்கிறது அடிப்படையாக எல்லா மனிதர்களுமே செய்ய முடியும். அவங்களுடைய கையில் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கும், சுயசார்பு இருக்கும். இந்த சுயசார்பை தூக்குறதுக்காக தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உணவை மட்டும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் உணவு கிடைக்கும்னு சொன்னால் மொத்த உலகத்தையும் எடுத்த மாதிரி. இவ்வளவு நாள் இல்லாமல் வேகனிசம்ங்கிற ஒரு கொள்கை நமக்கு மத்தியில் பரவுதுன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக யோசிக்கணுங்க. இதுக்கு பின்னாடி யார் பலனடைவாங்கிறத நம்ம நிச்சயமாக யோசிக்கணும். நான் என்னதான்டா சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் நீங்கள் விரும்பினதை சாப்பிடுங்க. இந்த மாதிரி யாராவது வந்து யூடியூப்பில் இந்த ஆடு பாவம், இந்த மாடு பாவம், இவங்களெல்லாம் நம்ம இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறோம்னு சொல்லி கூவிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்பாதீங்க. வதை இல்லாமல் ஒரு உணவை எந்த உயிருமே சாப்பிட முடியாது. இயற்கையினுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்தும் ஒரு உயிர் இன்னொரு உயிரை வதச்சும் வாழக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் அதை நம்மளுடைய தேவைக்காக மட்டும் வச்சுட்டு மேற்கொண்டு நிறைய வதைகளையும் நிறைய கொலைகளையும் செய்யாமல் இருக்கிறது நியாயம். நாம் இவ்வளோ நேரம் இத்தனை உயிரினங்களை பார்த்தோம்ல, நம்ம யாரு கண்ணுக்குமே படாத ஒரு உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள்ங்க. நுண்ணுயிரை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அஞ்சடியில் ஒரு பாம்பு இருக்குது, அது மேலே நீங்கள் கெமிக்கல் ஊற்றுட்டு கொள்றீங்க, அதுவும் வதை தான். உங்களுடைய விரல் சைஸுக்கு ஒரு மண்புழு இருக்குது, அது மேலே நீங்கள் கெமிக்கலை தெளிச்சு கொண்டாலும் வதை தான். உங்கள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு புழு இருக்குது, நுண்ணுயிர்னு சொல்லுவோம், அது மேலே யூரியா போட்டு கொண்டாலும் வதை தான். இந்த வேகன் சாப்பிட்ற உணவுகளை தயாரிக்கும் போது நுண்ணுயிர்கள் நிறையா சாகுது. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த மைக்ரோஸ்கோப்பு கீழே நுண்ணுயிர்கள் இருக்குது, அது மேலே கெமிக்கலை அடிக்கிறாங்க, அது எப்படி துடிச்சு சாகுதுன்னு பாருங்கள். ஒரு யானை இருக்குது, அதோட காதை அறுத்துட்டா அதுக்கு ஒரு மாதிரி வலிக்கும். அதே மாதிரி ஒரு முயல் இருக்குது, அதோட காதை அறுத்துட்டா அது கம்மியாக வலிக்குமா என்ன? ரெண்டுக்கும் வலி ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நுண்ணுயிர் செத்துட்டா அது வதையே இல்லையா? நுண்ணுயிர் செத்துட்டா அது சாவே இல்லையான்னா, உங்களுடைய உணவை தயாரிக்கும் போது அதனால் வதைக்கப்படக்கூடிய நுண்ணுயிர்களும் கணக்கு தான். அப்போ நீங்கள் கேரட் சாப்பிட்டாலும், பீன்ஸ் சாப்பிட்டாலும், முட்டைக்கோஸ் சாப்பிட்டாலும், எதை சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு உயிரை வதச்சி தான் சாப்பிட்றீங்க. சொல்லப்போனால் இந்த வேகன்ஸுடைய உணவில் வதை அதிகம். ஒரு ஆட்டை அறுத்து 10 பேர் சாப்பிட்லாம், ஒரு சிக்கனை அறுத்து 4 பேர் சாப்பிட்லாம், ஒரே ஒரு உயிர் தான் கொல்லப்படுது. ஆனால் 4 பேர் சேர்ந்து தலைக்கு 100 கிராம் கடலை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான உயிரினங்கள் சாகுது. நுண்ணுயிர்கள் உட்பட, மண்புழு உட்பட, நிறைய பூச்சி பொட்டுகள் உட்பட. இந்த பயிர் விளைவிக்கும் போது நம்ம மருந்து அடிக்கிறோம்ல, அதனால் நிறைய பூச்சிகள் செத்து கீழே விழுவும். இந்த பூச்சிகளை நிறைய குருவிகள் சாப்பிடும், சாப்பிட்டு அதனுடைய விஷத்தினால அந்த குருவிகளும் செத்து போகுது. அப்போது வேகனிசம்தான் வழின்னு நீங்கள் போனீங்கன்னா நிறைய குருவிகள் சாகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வதை கொலை இல்லாமல் வாழணும்னு சொன்னால் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரசாயன விவசாயம், பிளாஸ்டிக் யூசேஜ், தேவையில்லாத சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ். இதை தவிர்த்துட்டு வாழ்கிற காலம் வரைக்கும் எந்த உயிருக்குமே வதை இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம். தம்பி வேகா, அரவிந்த், சாய், இப்போ பிளான்ஸை கொண்டாலுமே அதுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க?